तापान क्षिपन्त सवितासु मनोगणानां प्रच्छाय शीतलतलः प्रदिशन् फलानि त्वत्संगमाद् भवति माधविलब्धपोषः शाखा शतैरधिगतो हरिचन्दनोऽसौ। श्री भूस्तुति ஏழாவது பத்தியம். இதுவும் ஒரு சுவாரஸ்யமான பத்தியம். இந்த பத்தியத்தில் ஸ்லேடை சொல்லுவோம் தமிழில், ஸ்லேஷா, ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணலாம். ஹரிச்சந்தனகான்னு ஒரு கல்ப விருட்சம் உண்டு. நம்ம கோதாஸ்துத்திலையும் ஹரிச்சந்தன யோக துஷ்யாம்னு சுவாமி சாதிச்சிருக்கார். பிராட்டியை, கோதா பிராட்டியை வந்து ஒரு கொடியாக வச்சுட்டு பெருமாளை வந்து ஹரிச்சந்தனகான்னு சாதிச்சிருக்கார். அதே மாதிரி இங்கே எம்பெருமான ஒரு விரக்ஷமாக பாவிச்சுண்டு அந்த விரக்ஷத்துக்கு பிருத்திவி சம்பந்தம் போகணும். அந்த பிருத்திவி தான் பூமாதேவின்னு சொல்லிட்டு, அந்த பிருத்திவியினால் அதுக்கு எல்லா ஒரு போஷணமும் கிடைக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று எம்பெருமானாவே வச்சுட்டு ஒரு அர்த்தம் காண்பிக்கிறார். இதில் பூமி பிராட்டியை மாதவி மாதவின்னு அட்ரஸ் பண்ணுறார். அதாவது மாதவி அப்படின்னா பிருத்திவிக்கு பெயர். அது ஈகாராந்தா ஸ்ரீலிங்க, அதனால் மாதவி ஹ்ரஸ்வத்தில் முடிஞ்சிருக்கு. பூமி பிராட்டியே பவதி, பவத்தின்னு சொல்கிறார். ஸ்வத் சங்கமாத் பவதி, பவத்தின்னா இந்த பூ சத்தாயம் தாத்துக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று ஒன்று இருக்கிறது, இன்னொன்று ஆகிறது. சந்தியா பவதி அப்படின்னா இங்கிலீஷில் இட் இஸ் ஈவினிங் சொல்கிறோம். அதாவது மாலை பொழுது ஆயின்ருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தம் உண்டு, இருக்கிறது ஆகிறது. இப்போ இந்த இடத்துல பவதி அப்படின்னா ஆகின்றது. எது ஆகின்றதுன்னு கேட்டால் லப்த போஷகா, போஷம் அதாவது போஷணம்னு சொன்ன முடியும். போஷணம்னா ஒரு செழிப்பு, வளர்ச்சி. லப்த போஷகா அப்படின்னா அடையப்பெற்ற போஷத்தை உடையன்னு அர்த்தமாகுது. இது இந்த ஹரிச்சந்தனகாக்கு விசேஷணமாகுது. முன்னாடியே சொன்னோம், ஹரிச்சந்தனகான்றது ஒன்று தேவலோக விருட்சம், இல்லாட்டி எம்பெருமானே ஹரின்னு வச்சுக்கலாம். முதல்ல விருட்சபரமாக பார்த்துடலாம். அசௌ, அசௌன்றது இந்த, அது ஒரு சர்வநாம பதம், ப்ரோனோன், அதஸ்தப்தம் புல்லிங்கத்தில். ஹசௌ ஹரிச்சந்தனகா லப்தபோஷகா பவதி மாதவி, பூமி தேவியே இந்த ஹரிச்சந்தன விருட்சமானது வளர்ச்சியை அடைந்ததாக இருக்கின்றது, ஆகிறது. எப்படின்னு கேட்டால் துவத் சங்கமாத், துவத்தினா முன்னாடியே பார்த்துருக்கோம் உன்னுடையன்னு அர்த்தம். சங்கமக, சங்கமகான யூனியன் சேர்க்கை. சங்கமாத்துன்றது பஞ்சமி, பஞ்சமி விபக்தி வந்து மூன்றாவது விபக்தியில் அர்த்தத்தையும் கொடுக்கும், அப்படி தான் பயன்பாடு இருக்குது. அப்போ சங்கமேனன்றதுக்கு சங்கமாத்து என்று ஒன்று தான். துவத் சங்கமாத்துனா உன்னுடைய சங்கமத்தினால், உன்னுடைய சம்பந்தத்தினால் வளர்ச்சி பெற்றதாய் ஆகின்றது. எப்படின்னு அந்த மரமானது முதல்ல எப்படி இருக்குன்னு சாதிக்கிறார். தாப்பான் க்ஷிபன்னு, தாப்பான்றது த்விதீய விபக்தி பகுவச்சனம், தாபங்களை, ராமான் மாதிரி தாப்பான், தாபங்களை. க்ஷிபன்னு இது சத்ரந்தம், க்ஷிப்னா தூக்கி எறியறதுன்னு அர்த்தம், இல்லாட்டி அழிக்கிறதுன்னு அர்த்தம். க்ஷிபன்னுன்னா அது அழித்து கொண்டு, தாபங்களை போக்கிக் கொண்டு. சுமனோகணானாம்னு போட்டார். இங்கேயும் ஒரு அந்த ஸ்லேடைக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய பதம். தேவர்களுக்கு சுமனஹா, சுமனசகான்னு பேர். சுமனாகான தேவகா. பூக்களுக்கும் சுமனோன்னு அந்த அந்த பதமானது இப்போ அன்வைக்கிறது. கணம், கணம்னா கூட்டம். சுமனோகணானம்னா விருட்சபரமாக பார்க்கச்சு பூக்களுடைய கொத்து. அந்த கொத்துக்கெல்லாம் பிரசவிதா, பிரசவிதான்றது பிரசவித்ரு, அது ஒரு பிரத்யம். அந்த பிரத்யத்தை போட்டால் உண்டாக்குபவன் அப்படின்னு அர்த்தமாகிறது. அப்போ அந்த மரத்துக்கு போய் சேர்றது. அதாவது தாபங்களை போக்கிக் கொண்டு, அழகான பூக்களை உண்டாக்கி கொண்டு, இல்லை உண்டாக்குபோதாய். பிரச்சாய சீதல தலகா, இது ஒரு சமஸ்தபதம். இந்த சமஸ்தபதத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டால், நல்ல ஒரு நிழல். அந்த நிழல்னால் குளிர்ச்சியான பிரதேசமாக மாற்றப்படுறது அந்த மரத்தினுடைய கீழே அடிபாகமானது. அப்போது பக்கத்தில், அதாவது தான் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல நிழலை ஏற்படுத்தி, குளிர்ச்சியான நிழலை ஏற்படுத்துகிற ஒரு விருட்சம்னு அர்த்தமாகுது.
இதுவும் ஹரிச்சந்தனாக விசேஷமாக போடுது. சாயான்றது நிழல், ஷீதலன்றது குளிர்ச்சி, தலஹா தலம்ன்றது கீழே இருக்கக்கூடிய இடம். அப்போ அந்த மரத்தினால் அந்த குளிர்ச்சி மிக்க நிழல் ஏற்படுத்தப்படுறது. அப்படிப்பட்ட மரம் பலானி பிரதிஷன்னு, பலம் பலே பலானி பழங்களை, தித்தியா பகுவச்சனம் பிரதிஷன்னு. இதுவும் சத்ரந்தம். இந்த திஷன்ற தாத்துக்கு கொடுத்தல்ன்ற அர்த்தம் உண்டு. அது பிராண் உபசர்க்கம் சிறச்சு நன்றாக கொடுத்து கொண்டு. அப்போ ஒரு மரம் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் சொல்லிட்டார். அதாவது தாபத்தை போக்குறது, வெயிலேருந்து வெயிலுடைய தாபத்தை போக்குறது, அப்புறம் நல்ல பூங்கொத்துகளை உடையதாக இருக்குது, நல்ல நிழல் தரக்கூடிய ஒரு தலத்தை அளிக்கிறது, அப்புறமா வந்து நல்ல பழங்களை கொடுக்கறது உண்பதற்காக. இப்போ இதெல்லாம் அந்த மரத்துக்கு எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்கிறார். துவத் சங்கமாத், என்ன பூமி பிராட்டி தலம் பிருத்திவியாக இருக்கா, உன்னுடைய சேர்க்கை ஏற்பட்டால் நல்ல மரம், நல்ல மண் இருந்தால் தான் நல்ல விளைச்சல் இருக்கும். அந்த ரீதியில் பார்க்கச்சே துவத் சங்கமாத்தின, உன்னுடைய அந்த சங்கமத்தினால் என்ன ஆறுது பவதி, மேலும் அந்த விரக்ஷம் எப்படி இருக்குன்னு கேட்டால், ஷாக்காஷதைஹி அதிகதா, ஷாக்கானா இதெல்லாம் கிளை, சதைஹினா நிறைய, நிழல் தரணும்னு சொன்னால் அடர்த்தியான கிளைகள் நிறைய இருக்கணும், இலைகள் நிறைய இருக்கணும். அப்போ ஷாக்கா சதைஹினா நிறைய ஆயிரம் கிளைகள்னால அதிகதா, அதிகதானா அடையப்பெற்றன்னு அர்த்தம், ஒரு அர்த்தம் மரமாக பார்க்கச்சே. அப்படிப்பட்ட லப்த போஷா அசௌ ஹரிச்சந்தனா பவத்தின்னு அர்த்தமாகுது. அதாவது ஒரு குயிக்காக அன்வயத்தை பார்த்தோம்னா, மாதவி தாபான் க்ஷிபன்னு, சுமனோகனானாம் பிரசவிதா, பிரச்சாய ஷீதல தலஹா, ஃபலானி பிரதிஷன்னு, ஷாக்காகதைஹி அதிகதா, அசௌ ஹரிச்சந்தனா, துவத் சங்கமாத் லப்த போஷா பவதி. மாதவியே பூமி பிராட்டியே, இந்த அசௌ ஹரிச்சந்தனா, இந்த எம்பெருமானாகிய இந்த மரம், இந்த ஹரிச்சந்திர மரம் இருக்கு, உன்னுடைய சங்கமத்தினால், உன்னுடைய சம்பந்தத்தால் நன்றாக வளர்ச்சி பெற்றதாக ஆகிறது. அந்த மரம் எப்படி இருக்குது, தாபான் க்ஷிப்பன்னு, தாபங்களை போக்கிக் கொண்டு, சுமனோகனா நாம் பிரசவிதா, அழகிய பூங்கொத்துக்களை உண்டாக்கி கொண்டு, சீதல பிரச்சாய சீதல தலகா, நன்றாக குளிர்ந்த அடிவாகத்தை உடையதாக, நிழல் தரக்கூடிய அடிவாகத்தை உடையதாக, பலானி பிரதிஷன்னு, பழங்களை எல்லாம் பழங்களை எல்லாம் கொடுத்து கொண்டு, ஷாக்காகதைஹி அதிகதா, நிறைய ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கிளைகளால் அடையப்பெற்றதாக, வளர்ச்சி அடையப்பெற்றதாக இருக்கக்கூடிய இந்த மரம் உன்னுடைய சங்கமத்தினால் லப்த போஷா பவத்தினாச்சு. இப்போ எம்பெருமான் பக்கம் போகச்சே, தாபான் க்ஷிபன்னு, அதாவது சம்சாரத்தக்கூடிய தாபங்கள், ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக ஆதி பௌத்திகன்னு சொல்லக்கூடிய மூன்று விதமான தாபங்கள் இருக்குது. அந்த தாபங்கள்லாம் போக்கிக் கொண்டு, சுமனோகனானம் பிரசவிதா, இந்த இடத்துல சுமனாகனா தேவகா, அந்த தேவர்களோட கூட்டத்தெல்லாம் படைத்து கொண்டு, ஏன்னா சிருஷ்டி ஆரம்பிக்கச்சு முதல்ல படைக்கப்படுறவ தேவர்கள் தான், அவள்லாம் படைச்சுண்டு, பிரச்சாய சீதல தலகான்னு சொல்லிச்சு. இந்த இடத்துல அந்த சாயான்றது எம்பெருமானுடைய கருணை, அந்த கருணைக்குடைய கருணையினால் கருணையாக இருக்கக்கூடிய நிழல் இருக்கு இல்லையா, அதனால் தன்னை ஆசிரியிச்சவாளுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும் எம்பெருமான். அவளுடைய தாப்பங்கள்லாம் போகிறதான், அவனை சரணா அவனை அவனிடத்துல சரணாகதி பண்ணான். அப்படிப்பட்ட ஃபலானி பதிஷன்னு, ஃபலம்னா மரமாக இருந்தால் பழம், இந்த இடத்துல தர்மார்த்த காம மோட்சம் எனக்கூடிய புருஷார்த்தங்களாக வச்சுக்கலாம். பதிஷன்னு அழித்து கொண்டு, மோக்ஷம் ஜனார்த்தனாத்னு சொல்கிறாலே இச்சேத்துன்னு சொல்லிச்சு, எல்லாமே எல்லா பழங்களையும் கொடுக்கக்கூடிய எம்பெருமான் தான், மோட்சத்தை மாத்திரம் இல்லை. ஷாக்காகதைஹி அதிகதா, இந்த இடத்துல அதிகதா அப்படின்னா அறியப்படுகிறன்னு அர்த்தம். இந்த கச்சு தாத்துனுடைய அதில் சில உபதிரங்கள் சேர்ந்துச்சு, சில அர்த்தங்கள் கொடுக்கறது, வேறு வேறு அர்த்தங்கள். அப்போ அதிகச்சதி அப்படின்னா அறிந்து கொள்கிறான், புரிந்து கொள்கிறான் அர்த்தமாகுது. அதிகதா அப்படின்னா அப்போ புரிந்து கொள்ளப்பட்டது, போற்றப்பட்டதுன்னு அர்த்தம் வச்சுக்கலாம். எப்படி ஷாக்கா ஷதைஹி, ஷாக்கா ஷதைஹின்னு சொல்லிச்சு, அது வந்து வேதங்களுக்கு கிளைகள் உண்டு, நான்கு வேதங்கள் ஒரு ஒரு வேதத்துக்கும் நிறைய கிளைகள் இருக்குது. அப்படி நிறைய கிளைகளால் நிறைய கிளைகளுடன் இருக்கக்கூடிய வேதங்களால் போற்றப்படுகின்ற எம்பெருமான் அசௌ ஹரிச்சந்தனா, ஹரியாகிய சந்தனம், சந்தன மரம், அந்த ஹரியே ஒரு சந்தன மரமாட்டும் ஜம்முன்னு குளிர்ச்சியாக இருக்கானா, அதான் ஹரிச்சந்தனா. இந்த ஹரி, இந்த எம்பெருமான் துவத் சங்கமாத்து, உன்னுடைய சம்பந்தத்தை அடைந்ததனால் லப்த போஷா பவத்தின்னு அழகாக பூமி பிராட்டியுடைய ஒரு ஸ்ரேஷ்டியம், ஒரு மேன்மையை இந்த பத்தியத்தினால சுவாமி நமக்கு காண்பிக்கிறார்.
மாதவி தாபான் க்ஷிபன்னு சுமனோகணானாம் பிரசவிதா பிரச்சாய சீதலதலஹ ஃபலானி பிரதிஷன்னு சாகாஷதைஹி அதிகதஹ அசௌ ஹரிச்சந்தனஹ தத் சங்கமாத் லத்தபோஷஹ பவதி. அப்படின்றது அன்பயம் பூமி பிராட்டியே தாபங்கள்லாம் போக்கிண்டு நல்ல அழகிய புஷ்பங்கள் அல்லது தேவர் கூட்டங்கள் அவால உண்டாக்கிண்டு பிரச்சாய சீதலதலஹ அப்படின்னா ஒன்று நிழல் நல்ல பரந்த நிழலை உடைய அந்த தலம் அந்த விரக்ஷத்தின் அடிபாகம் இல்லாட்டி கருணையோடு கூடிய ஒரு ஆசிரிதாளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு குளிர்ச்சி. ஃபலானி பிரதிஷன்னு பலன்களை அழுத்து கொண்டு மரங்களுக்கு கோரின பலன்களை புருஷார்த்தங்களுக்கு கொடுத்துக்கொண்டு எம்பெருமானுக்கு ஷாகா சதைஹி அதிகதஹ வேதங்களால் அறியப்பட்டன்றது எம்பெருமானுக்கு. இங்கே பல பல பற்பல கிளையுடன் கூடிய மரம்னு மரத்துக்கு அர்த்தமாகுது. அசௌ ஹரிச்சந்தனஹா இந்த கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஹரிச்சந்திர மரம்னு ஒரு பக்கம், இன்னொன்று வந்து ஹரியே சந்திர மரமாக இருக்கான் ஹரிச்சந்தனஹ அத்வத் சங்கமாத் உன்னுடைய சம்பந்தத்தினால லத்த போஷக பவதி அவன் இந்த ஒரு போஷாக்கு அந்த போஷனை அடைந்தவனாக இருக்கின்றான்னு பூமி பிராட்டிக்கு ஒரு ஸ்துதி பண்ணுறார். இதான் ஏழாவது பத்தியத்தினுடைய அர்த்தம்.